இது எப்படின்னா சாதாரண தலைவலி எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும், அப்பப்பதான் வரும், எப்பாவது ஒரு சூழ்நிலைகள்ல தான் வரும். ஆனா கண் பார்வையினுடைய குறைபாடுனாலேயோ கண் பார்வையில இருக்கக்கூடிய சிரமங்கள்னாலேயோ நமக்கு ஒரு தலைவலி வந்ததுன்னா அது நம்மளுக்கு கன்ஸ்டன்ட் அப்படியே எப்பவும் அப்படியே மைல்டா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம அதை ஒரு முக்கியமான காரணமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இன்னொன்று குழந்தைகளுக்கெல்லாம் வரக்கூடியதெல்லாம் வந்து சத்து குறைபாடுனால கண் பார்வை குறைபாடுனால தான் நிறையா தலைவலிகள் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போர்டு வந்து விசிபிளாக இருக்காது. அவங்க வந்து இப்போ ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற அளவுக்கு கிளாரிட்டி லாஸ்ட் பெஞ்சில் இல்லாமல் இருக்கும். பட் நார்மலாக நம்மளுக்கு அவ்வளோ தூரம்லாம் நல்லா தான் தெரியும். ஆனால் அது தெரியலை அப்படிங்கிறது முக்கியமான காரணம் அவங்க அனீமிக்காக இருக்கிறது, அவங்களுக்கு விஷனுக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பத்தாம இருக்கிறது, அடுத்தபடியாக அவங்களுக்கு வந்து நார்மலாகவே விஷன் வந்து பவர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருது. இது இந்த காரணங்கள்னாலெல்லாம் அவங்களுக்கு வந்து தலைவலி ஏற்படுது. இந்த காரணங்களால் ஏற்படக்கூடிய தலைவலிகள் உடனே சரியாகும், உடனே அது மாத்திரை சாப்பிட்டாலும் கூட உடனே அது போகாது, கொஞ்ச நேரம் இருந்து அது அப்புறம் மெல்ல தான் போகும். அந்த ஆக்டிவிட்டியிலேருந்து அவங்க வெளியே வந்து ரிலாக்ஸ் ஆனால் தான் போகும்போ தவிர அது வரைக்கும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கிளாஸ் ரூம் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து அவங்க அந்த கண்ணில் எழுத்துக்களை பார்க்காம ரிலாக்ஸ் ஆனதுக்கு பிறகு தான் நம்ம அந்த தலைவலி போகும். ஸோ ரொம்ப நேரம் தொடர்ச்சியாக ஒரே மாதிரி தலைவலி இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஐ டாக்டரை செக் பண்ணுறதுல தப்பு கிடையாது, அது ஒரு தீர்வாக இருக்கும்.